அருளை தருகின்ற பன்னாடி அன்னையினுடைய பாதத்தை பணிந்து இந்த திருக்கோவிலே நடைபெறுகின்ற பங்குனி குண்டம் பெரும் திருவிழாவிலே குண்டம் முடித்து அனைத்து சுகங்களையும் பெற வந்திருக்கின்ற பக்தகோடி பெருமக்களே, உங்கள் அனைவரையும் திருக்கோவில் சார்பிலே வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த மேடையிலே குண்டம் பெரும் திருவிழாவை முன்னிட்டு முதல் நிகழ்ச்சியாக பக்தி இன்னிசை தாய்மார்களே, பக்தகோடி பெருமக்களே, உங்கள் அனைவரையும் திருக்கோவில் சார்பிலே வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். குண்டம் பெரும் திருவிழாவை முன்னிட்டு இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற சத்தியமங்கல அச்சையா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு திருக்கோவில் சார்பில் மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றோம். பெரியவர்களே, இங்கே பரதநாட்டியம் ஆடுகிற குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து ஆசிரியராக இருந்து இங்கே அழைத்து வந்திருக்கின்ற நந்தா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு திருக்கோவில் சார்பிலே இந்த மலர் மாலை அணிவித்து சிறப்பிக்கின்றோம். பெரியவர்களே, அச்சா அச்சையா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திருமதி செந்தில் ஆனந்தி அவர்களுக்கு திருக்கோவில் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றார் அவருடைய துணைவியார் துணைவர் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அத்துணை பேர்களையும் திருக்கோவில் சார்பில் வருகை என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நிகழ்ச்சியை தொடங்குமாறு திரு நந்தா நாட்டியாளையா ஆசிரியர் நந்தா அவர்களையும் ஆசிரியை சங்கீதா அவர்களையும் நமது உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி. அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயில் இந்த வளாகத்தில் தொடர்ந்து 17 வருடங்களாக இந்த நந்தா நாட்டாளியாவின் பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். இதற்கு அனுமதியும் ஒத்துழைப்பும் வழங்கிய பரம்பரை அறங்காவலர்கள் மற்றும் செயல் அலுவலர் துணை ஆணையர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஐயா தேவராஜ் ஆசிரியர் 35 வருடங்களுக்கும் மேலாக 45 வருடங்களுக்கும் மேலாக இந்த மேடை அமைத்து வழி நடத்தும் பணியை தேவஸ்தானத்திற்காக தொண்டாக செய்து வருகிறார். அவர்களை கௌரவப்படுத்தி ஒரு நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறோம். திரு சுந்தரம் சார் அவர்களையும் கந்தசாமி சார் அவர்களையும் சத்தி ரோட்டரி டிரைகர் இருந்து நிறைய பணிகளை செய்து வரும் அவர்களை மேடைக்கு அழைத்து அன்னார் தேவராஜ் அவர்களை கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தி நிலம்பெறை போலுமை இச்சனை
நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இங்கு கூடியுள்ள அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து 17வது ஆண்டாக ஸ்ரீ நந்தா நாட்டியாலயா வழங்கும் இந்த மாபெரும் பரதநாட்டிய நிகழ்வு இனிதே துவங்க உள்ளது. நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் வச்சுக்கோங்க, நம்ம விநாயக பெருமான வணங்கினாதான் அந்த காரியம் எந்த விக்கினங்களும் இல்லாம நல்லா நடக்கும் இல்லையா. அதனால முதல்ல அந்த பிள்ளையாரப்பனை அந்த தொப்பையப்பனை கொழக்கட்ட வைக்கிறோமோ இல்லையோ அருமையா ஒரு நடனமாடி நம்ம குழந்தைங்க கணபதி கழலடி பணிகின்றோம்னு அருமையானதொரு விநாயகர் பாடலோட இந்த நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நீங்கெல்லாம் பாக்குறீங்களாங்கிறதுக்கு சாட்சியா எங்க உங்க ரெண்டு கையும் சேர்த்து ஒரு தட்டு தட்டுங்க, அப்படி போடுங்க, தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருங்க. முதல் பாடல் முதலாவதாக திரு சத்தி ரோட்டரி டைகர்ஸ் பிரசிடென்ட் திரு சுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறோம். நமது சுந்தர் மகால் சுந்தர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உங்கள் இல்ல நிகழ்ச்சிகளை சுந்தர் மகால்ல வச்சா நாங்க சொன்னதுக்காக ஒரு 25% கழிச்சுட்டு வாங்கிக்குவார். கண்டிப்பா சுந்தர் மகாலே உங்க நிகழ்ச்சிகளை எல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் அவர் யாருன்னு பாக்குறீங்களா, அவர் தாங்க எல்ஐசி கந்தசாமி. நீங்க என்ன பாலிசி போடணுன்னாலும் அவர்கிட்ட போங்க, அவர் பாலிசிய பாதி ரூபாய் தான் வாங்கிக்குவார்.